ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யேஸ்வர். அழக மாயிலத்து வந்து எவ்வளோ சூப்பராக ஆடுது பாருங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இனி ஒவ்வொரு வேலையாக பண்ணணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டு பூஜை எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ஏ ஏ என்ன என்ன குஷி, என்ன செம்மையாக இருக்கு. நான் வந்துக்கோ. சூப்பர் சூப்பராக இருக்குது செல்லக்குட்டிக்கு. ஹாப்பி விநாயக சதுர்த்தி சொல்ல. ஹாப்பி விநாயக சதுர்த்தி. இன்னைக்கு வந்து சமையல் பார்த்தீங்கன்னா, இது என்னம்மா சாம்பார். அதுக்கப்புறம் இது என்னது? இல்லை, பாயசம். மல்லித்தழை போடு சாம்பாரில், போடு மல்லி சாம்பார். சாம்பாரில் போடு அம்மா, பாயசத்தில் போட்டுறாத. சாம்பார் எங்கே இருக்கு? ஆ, அதில் போடு. அது பேர் என்ன? மல்லி, கொத்தமல்லி. இது என்னது? பால் பாயசம். ஓகே. அதுக்கப்புறம் கோஸ் பொரி எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் டீ காஃபி குடிச்சிக்கலான்னு, ஏன்னா இன்றைக்கி விரதம்ங்கிறதுனால பசிக்கு தான் எல்லாருக்கும். அதுதான் சரி அப்படி. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பூஜைக்கு. இங்கே ஒரே ஆட்டம் பாவடை தாண்டி போட்டோன்னே. சரி, இன்னும் தலையை வரையும் நெத்திக்கு வச்சுக்கோண்ணே. சரி பிரியா, பிரியா ஹாய், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஈஸியான முறையில் நம்ம செல்லக்குட்டி செய்கிற பாருங்க. கோஸ் வந்து நறுக்க வேணாம், இங்கே பாருங்க. செம்மையாக ஈஸியாக அழகாக செய்கிறா செல்லக்குட்டி. சூப்பர் சூப்பர், அழகாக அறிவாக எவ்வளோ சூப்பராக செய்கிற பாருங்க. நான் அடிக்கடி சூப்பர் சூப்பர்னு சொல்கிறத பற்றி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரி போர் அடிக்குது, சூப்பர் சூப்பர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிறத வந்து என்கரேஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு சொல்லணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ நம்ம செல்லக்குட்டியே எடுத்துக்கிட்டாக்கா ஒரு வேலை செஞ்சான்னா அவருக்கு அது புதுசாக இருக்கும். அப்போ அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஐ சூப்பர் அழகாக இருக்குன்னு சொன்னா அடுத்த வேலையை அது செய்வா. அதுதான் சரி, ஒரு தலையை வாரி பொட்டெல்லாம் வச்சு அப்புறம் பார்ப்போம். ரெண்டு பேரும் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன ஸ்பெஷல்? என்னன்னா கொழுக்கட்டை. நித்யா, இதுக்கு பேர் என்ன? கொழுக்கட்டை. வெரி குட், சூப்பர். இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டிங்கெல்லாம் பாவடதாணி போட்டு இருக்காளுங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பாவடதாணி தான் வியர் பண்ணுறாங்க. என்னென்ன கொழுக்கட்டைம்மா? வந்து பூரண கொழுக்கட்டை, அதாவது தேங்காய் பூரணம். எள்ளு பூரணத்துக்கு எள்ளு கொழுக்கட்டைக்கு அது. இது கார கொழுக்கட்டை உளுத்தம் பருப்பு வச்சு செஞ்சுருக்கிறது. இப்போ நம்ம செல்லக்குட்டிக்கு தான் அந்த அச்சு வச்சு செய்ய போகிறாங்க அந்த மோல்டில். ஓகே, நெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக நித்யாவுக்கு சொல்லிக் கொடு. மாவு வந்து காஞ்சிடக்கூடாதுமா, மேலே கொஞ்சம் இது தடவி விடு. அப்பதான் அது இல்லைன்னா காஞ்ச மாதிரி ஆயிடும். சீக்கிரமா செய்யணும், சரியா? ஓகேவா? ஹாப்பியா இருக்கா? இன்னைக்கு என்னது? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. சரி சரி, ஓகே. அக்கா சொல்லிக் கொடு. என்ன தடவிட்டியாமா? அதுதான், வெரி குட், நல்ல தடவுங்க. மூடிக்கோ. இதில் இது வைமா, எள்ளு கார கொழுக்கட்டை வை, இல்லைன்னா எள்ளு வை. அதில் ஒன்றுல இது வைங்க, தேங்காய் பூரணும். இன்னொன்றில் எள்ளு வை, கார கொழுக்கட்டைக்கு வேறு மாதிரி செஞ்சுக்கலாம், சரியா? மூணு மூணு ஷேப்பில் பண்ணிக்கலாம். அக்கா அவள் நிக்கட்ட கூடாது. அதில் வந்து தேங்காய் பூரணும்னா தேங்காய் பூரணம் வைக்கணும். மோதகத்துக்கு வந்து அது பேர் மோதகம். நித்யா, மோதகம். தேங்காய் பூரணும் அதுக்கு பேர் தான் மோதகம் ஸ்வீட்டு. நீ வந்து அந்த அந்த மடக்கிறதுல வந்து சமோசா மாதிரி இருக்குல்ல, அந்த நிறையா வைக்கணும். எள்ளு ஏன் வச்சுட்டா? ஏன்னா எடுத்துரு எடுத்துரு, பரவாயில்ல, வேண்டாம் எடுத்துரு. எடுத்துட்டு அதை வை, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு இதுதான் வைக்கணும், சரியா? ஆ, சூப்பர், அழகாக வந்துருச்சு பார்த்தியா.
நித்தியாடக்கூடாது. வெய் அவளே வைக்கட்டும், அவக்கு பழகட்டும் வச்சு, அவள் கை வந்து பழகணும். நல்லா வச்சு அமைக்க விடாதா. அதில் வந்து மாவு அமைக்கி எள்ளு குழக்கட்டை பண்ணுங்க. ஒரு லீடு வந்து மோதகம் வச்சாச்சு, இப்போ இதனால வெந்துடுச்சு. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ண வேண்டியது. நல்லா அந்த பல பல ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். அது தெரிஞ்சாலே நமக்கு அது குழக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக அழகாக வெந்திருக்கு. எல்லாமே ஒரு ஈடு வச்சாச்சு. நைவேத்தியத்துக்காக கார குழக்கட்டை, எள்ளு குழக்கட்டை, தேங்காய் பூர்ணம் எல்லாம் வச்சு சூப்பராக தனித்தே. கீழே ஒரு ஈடு இருக்குது. இது முடிஞ்சது, இனியும் பூஜை பண்ண வேண்டியது தான். அர்ச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே வந்து விதவிதமான இலைகள்லாம் கிடச்சிது. 27 வகையான பொருள்களை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிருக்கு தோட்டத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் அதனுடைய இலை, செம்பருத்தி இலை, அப்புறம் அந்த இதெல்லாம் இன்னும் அலம்பலை நிறைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிச்சி, முல்லை, அப்புறம் மல்லி, அருகம்புல், அதுக்கப்புறம் அந்த பாரிஜாதத்தில் அது, செம்பருத்தி எல்லாமே வச்சு இன்றைக்கி அர்ச்சனை. எனக்கு இந்த வருஷம் தான் இது எல்லாமே கிடச்சிருக்கு. போன வருஷம் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. இப்போ இந்த வருஷம் நிறையாவே எல்லாமே வந்ததுனால இதை வச்சு அழகாக அர்ச்சனை பண்ண போகிற பிள்ளையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெளில இருக்குது பூ கூட கிடச்சிது எனக்கு. அது ரோஜா பூ பார்த்திங்கன்னா அழகாக வெளில இருக்கும் பூ கிடச்சிது. இந்த வருஷம் பையன் இருக்கிறதுனால போய் பறிச்சிட்டு வந்தான். ரோஜா பூதங்கள்லாம் அழகாக வச்சு இன்றைக்கி நம்ம பிள்ளையருக்கு அசத்தலாக ஒரு அர்ச்சனையோடு ஆராதனையோடு நம்மளோட விநாயகர் சதுர்த்தி தொடங்க போகிறது. குருவே நமஹ. வெரி குட். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோப சாந்தகே. பிள்ளையரப்பா நித்யஸ்திக்கு நல்ல அறிவை கொடு, கல்வியை கொடு, எல்லாத்தையும் கொடுக்கணும் செல்ல குட்டிக்கு. சரி ஓகே. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையாட்டை எல்லாம் வேண்டிக்குங்க, படிக்கணும், நல்லா அறிவாக இருக்கணும். என்ன ஓகே. சூப்பராக நல்லபடியாக பூஜை முடிஞ்சுது. எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கட்டும். Thank you for watching.